Hi friends, welcome back to my channel. இது நவரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினாதான் அந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டே இருக்கு. இப்போது நான் ஒரு 1-2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் அதில் போகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும், இல்லைன்னா மசாலா நல்லா இருக்காது. இப்போது ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இவ்வளோத்தையும் போட்டு இதை மறுபடியும் நான் வதக்குறேன். இதுவும் நல்ல பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், இது நல்ல ஸ்மெல் போயிடுச்சு, பச்சை ஸ்மெல். இப்போ நான் ஏற்கனவே 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நல்லா போட்டு வதக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி பியூரி மாதிரி பண்ணி போடுங்க, அப்போ நல்லா கிரேவி வரும். நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா குழையிறது வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி. இந்த டைமில் நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை தண்ணியில், நல்ல கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை. அந்த காலிஃப்ளவரை இப்போ நான் இதில் போடுறேன். போட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா காலிஃப்ளவர் கூட நல்லா சேரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு இப்போ இது ட்ரையாக இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். நம்ம காலிஃப்ளவருக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா காலிஃப்ளவர்லேருந்தே தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ காலிஃப்ளவர் போட்டிருந்தோம், இப்போ எவ்வளவு கம்மியாக இருக்குது. நல்லா வதங்கி சைட்லேருந்து தண்ணியும் விட ஆரம்பித்து அந்த தண்ணியிலேயே காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தக்காளி அரைச்சே விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி இதையும் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கசூரி மேத்தி போட்டால். கடைசியாக அப்புறமா கொஞ்சம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியால் தூவிக்கோங்க. இது சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.